ஹலோ டி தமிழாவின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இ பேன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு, அதாவது இன்ஸ்டன்ட் பேன் கார்டு எப்படி நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கிறதும், அந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டை எப்படி நம்ம ஃபிசிக்கல் பேன் கார்டாக நம்ம வீட்டுக்கே வர வைக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு கூகுளில் இன்கம் டேக்ஸ் gov.in வெப்சைட் போய்க்கிங்க. இதில் ரெண்டாவது தெரியுது அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு இந்த சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்குப்பாங்க, இல்லை ஏற்பட ஃபெசிலிட்டி இருக்குது, இ வெரிஃபிகேஷன் ரிட்டர்ன் இருக்குது, அந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு கூட இருக்குது. இதில் லிங்க் ஆதார் இருக்கு பாருங்க, லிங்க் ஆதார் தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆதார் கார்டை உங்கள் பேன் கார்டோட இணைக்கிறது, அதான் லிங்க் ஆதார் கார்டு. இதோட வழியாக நீங்கள் அந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் பண்ணிக்கலாம். இதே வரிசையில் இன்ஸ்டன்ட் இ பேன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காய்க்கும். இதில் கெட் நியூ இ பேன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது கீழே கெட் நியூ இ பேன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12 இலக்கு அந்த ஆதார் கார்டு நம்பரை இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 ஸ்டெப்பு இதில் உள்ள டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேன் கார்டு வந்து உங்களுக்கு இவங்க வழங்கிருக்க கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். அதாவது அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டில் இருக்கணும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை அப்ளை பண்ணக்குள்ளே நீங்கள் மைனராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த 4 ஆப்ஷனும் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பண்ணுறது எல்லாமே வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா பேன் கார்டு எதுவுமே என்கிட்ட இல்லை, இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ ஸ்டெப்ஸு இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டை கொடுத்துட்டு மேலே 4 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது உங்களுடைய ஓடிபி நம்பர் இதில் வரும், அதாவது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலிட்டி ஆதார் கார்டு டீட்டெயிலும் இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆதார் கார்டோட டீட்டெயில் எல்லாமே இல்லை அப்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட்டு இருக்கும், இதை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த இ பேன் வந்த பிறகு உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு, அதாவது கையில் ஒரு பேன் கார்டு எப்படி நீங்கள் வாங்கிக்கிறதுன்னு உங்களுக்கெல்லாமே டவுட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அதையுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான், உங்களுக்கு இப்போ இ பேன் கார்டு வந்துடுச்சு, உங்களுக்கு இப்போ ஃபிசிக்கல் பேன் கார்டாக வேணும்னா இதில் இப்போ ஹோம் போய்க்குங்க. ஹோம் போனவுடனே மறுபடியும் உங்களுக்கு அதே ஸ்டெப்பு தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டுன்னு இருக்குல்ல, அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும், உங்களுக்கு இ பேன் கார்டு வந்துடுச்சா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறோன்னா, இல்லை செக் ஸ்டேட்டஸ் அந்த டவுன்லோட் இருக்குல்ல, இதில் கண்டினியூ கொடுத்து உங்களுக்கு அந்த வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்து இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் வரலன்னா கூட என்ன நிலமலும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்த ஃபிசிக்கல் பேன் கார்டை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதில் நீடு ஹெல்ப்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே யூசர் மேனுவல் கீழே FAQS இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு FAQ சம்மந்தமான எல்லா டவுட்ஸுமே இதில் இருக்கும், கொஸ்டின் ஆன்சரோட பாருங்கள். இதில் பாருங்கள் எல்லா டவுட்ஸுமே எல்லா நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதில் வில்லை கேன் சேஞ்ச் ஃபிசிக்கல் பேன் கார்டு இது மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் அதுவே கொடுத்து உங்களுக்கு டவுட்ஸுமே அதில் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த 15th கொஸ்டின் தான் போகணும், நீங்கள் இது போய்க்கிங்க. இதில் பாருங்கள் ஹவு டு ஐ கெட் ஃபிசிக்கல் பேன் கார்டு இருக்குல்ல, அதில் உள்ள அந்த லிங்க்கை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரீப்ரிண்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் நீங்கள் உங்களுடைய அந்த இ பேனுக்குள்ள நம்பர் இருக்குல்ல, அந்த பேன் கார்டை நம்பரை இதில் நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை இதில் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்டே டேட் இருக்குல்ல, அதையுமே இதில் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் ஆப்ஷனல் தான், ஸோ அது கொடுக்கணும்னு ஒன்றும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் கீழே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேப்சாவை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கான அந்த பேன் கார்டு உங்களுக்கு டவுன்லோடுக்கான ப்ராசஸ் வந்துடும். இதோட பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா தான்.
நீங்கள் இந்தியா வரணா இதோட பேமெண்ட் வந்து உங்களுக்கு 50 ரூபா. இதே நீங்கள் இந்தியா இல்லாமல் வெளி கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 959 ரூபாய்க்கு உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உடனே எப்படி இ பேன் கார்டு இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த அப்ளை பண்ண இ பேன் கார்டை எப்படி நம்ம ஃபிசிக்கலாக பேன் கார்டாக மாற்றுறதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.